Hi friends, welcome to Esma Samil. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸா ரெண்டு ரெசிபியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது உமப்பொடி, அதுக்கப்புறமா ரிப்பன் பக்காடா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 1 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கலருக்காக கொஞ்சமாக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓமம் கொஞ்சம் எல்லோ விஷயம் வரதுக்காக தாங்க இந்த மாதிரி எல்லோ கலர் சேர்த்துறோம். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கலந்துட்டு இதையும் நம்ம மாவோடையே சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட சேர்த்தாச்சு. நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஓமம் வடித்து வச்ச தண்ணியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் ஓமத்துக்கு நமக்கு மாவு நல்லா ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும், அதாவது கையில் ஒட்டுறாப்பில் இருக்கணும். அப்போ தான் ஓமம் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது ஓமத்துக்காக சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை முறுக்கு குழாயில் போட்டுட்டு நம்ம மாவு உள்ளே போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறுக்கு குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக பிழியறதுக்கு வரும், ஒட்டாமையும் வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம முறுக்கு குழாயில் இருக்க மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா ஓமம் சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் திருப்பி திருப்பி 2-3 தடவை போட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் மாறுறதுக்கு முன்னாடியே பார்த்து கரெக்டாக எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஓமம் நல்லா வெந்துட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலை கொத்து 2 சேர்த்துட்டு அதையும் பொறிச்சிட்டு ஓமத்தோடைய சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம செய்யும்போது வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஓமம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது கையில் நசுக்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா பொறுப்புறுன்னு இருக்குன்னு சூப்பராக தெரியுதுல்ல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஓமப்பொடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது ரிப்பன் பக்கடா. அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கலையை நல்லா அரைச்சிட்டு சளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மாவுமே நீங்கள் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக, அதாவது 1/2 ஸ்பூன் கிட்ட, 1/2 ஸ்பூனுக்கு மேலே கூட மிளகாத்தூள் சேர்த்துட்டு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு சூடாக சேர்த்துக்கலாம். இதை இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ரிப்பன் பக்கடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம். இப்போது
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிசையணும்னா, நமக்கு ஓட்டுப்பக்கடா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் இழுக்காமல் ஓட்டுப்பக்கடா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா ஓட்டுப்பக்கடாக்கு எனக்கிட்ட இருக்க அச்சில் நான் இந்த மாதிரி சின்ன அச்சு எடுத்திருக்கேன். இதில் மாவு போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா, அதாவது நம்ம ஓட்டுப்பக்கடா எந்த பலகாரம் செய்யும் போதுமே எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா போட்டதுக்கப்புறம் தீயறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. ஓட்டுப்பக்கடா ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் 2-3 times நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா இது சலசலன்னு வெந்து சத்தம் வரும், அந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஓட்டுப்பக்கடா நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துட்டு நல்லா சலசலன்னு திருப்பும்போது சத்தம் வருது, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லா ஓட்டுப்பக்கடாயும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஓட்டுப்பக்கடாவும் பொரித்து எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஓட்டுப்பக்கடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிப்பியில் ஓட்டுப்பக்கடாவும் ஓமப்பொடியும் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.